12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூப்பது போல் எப்போதாவது ஒரு அழகிய காவியம் போன்ற திரைப்படம் தமிழ் திரையுலகில் வருவதுண்டு. அப்படி ஒரு படம் தான் 1979 மகேந்திரன் இயக்கத்தில் உருவான உதிரிப்பூக்கள். இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் மட்டுமன்றி திரையுலகினரும் ஆச்சரியமடைந்து போனார்கள். இன்றைக்கும் ஒரு படத்தை வியந்து நெகிழ்ந்து கனத்த இதயத்துடன் அந்த படத்தில் வரும் காட்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் உதிரிப்பூக்கள் படத்தை மட்டும்தான் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, பணம் வேண்டாம், என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் மிக இயல்பாக உயிரை கொடுத்து நடித்திருப்பார்கள். குறிப்பாக விஜயன், அஸ்வினி, மதுமாலினி, சரத் பாபு, சாருஹாசன் ஆகியோர் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார்கள். சாருஹாசன் இந்த படத்தில் தான் நடிகராக அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. கதையை போன்றே இசையும் ஒரு உயிர் நாடிதான். இசைஞான இளையராஜாவின் இசையில் இந்த படத்தில் 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் அழகிய கண்ணே என்ற பாடல் இதுவரை மனதில் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கும். இந்த படம் வெளியாகி 40 ஆண்டுகளுக்கு மேலாயினும் இன்னும் இந்த படம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், மகேந்திரனின் திரைக்கதை என்பதே சரியானது.